என்ன ஆயிற்று ரஜினிக்கு மருத்துவமனையில் எதற்காக நடிகர் ரஜினிகாந்திற்கு வயது எழுபத்தி ஒன்று நேற்றிரவு திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகிறார் ரஜினிகாந்த் நடிகர் ரஜினியின் திரையுலக சேவையை பாராட்டி மத்திய அரசு அவருக்கு மிக உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே விருதை அறிவித்தது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி டெல்லியில் நடந்த விழாவில் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு விருதை வழங்கி கௌரவித்தார் அதன் பின்பு ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோரை ரஜினி சந்தித்து வாழ்த்து பெற்றார் டில்லி பயணத்தை முடித்து ரஜினி நேற்று முன்தினம் சென்னையும் திரும்பினார் இந்த நிலையில் நேற்று இரவு எட்டு முப்பது மணி அளவில் திடீரென அவருக்கு உடல் குறைவு ஏற்பட்டு சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் இந்த தகவல் ரசிகர்களிடம் அதிர்ச்சி ஏற்படுத்தியது முழு உடல் பரிசோதனைக்காக ரஜினிகாந்த் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் நலமுடன் இருக்கிறார் இன்று வீடு திரும்புவார் என அவரது குடும்பத்தினர் சார்பில் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டது அதே நேரம் இரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டு இரத்த ஓட்டம் தடைப்பட்டதாகவும் ஏற்கனவே மாற்றப்பட்ட சிறுநீரகத்தின் செயல்திறன் திடீரென குறைந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியே உள்ளது இருப்பினும் மருத்துவமனை தரப்பிலிருந்து இருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான தகவலும் அறிவிக்கப்படவில்லை சமூக வலைத்தளங்களில் ரஜினியின் உடல்நிலை குறித்து பல செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன சினி மினி செய்திகள் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க